Morning students, today we will learn chapter 10, Reserve Bank of India. Every country has a government bank, central bank. In each country they have different names, but their functions are same. Today we have learned Reserve Bank of India, our country's central bank. What do you mean by banking service? இங்க எல்லாரும் பேங்க் போயிருப்பீங்க, பேங்க் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேங்க் சர்வீஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படிங்கிறது, எப்படி ஒரு ஹியூமன் பீயிங்க்கு நர்வ் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி தான் ஒரு கண்ட்ரினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு பேங்கிங் சர்வீஸ் வந்து ஒரு நர்வ் சென்டர். ஸோ பேங்கிங் சர்வீஸ் இஸ் த நர்வ் சென்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் இன் ஏ கண்ட்ரி. ஒரு நாட்டினுடைய இண்டஸ்ட்ரி காமர்ஸ் இது ரெண்டும் இம்ப்ரூவ் ஆகிற டெவலப் ஆகணும் அப்படின்னா அந்த நாட்டில் வந்து ஒரு ஃப்ளூயண்டான பேங்கிங் சர்வீஸ் இருந்தால் அந்த நாட்டினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் குயிக்காக இருக்கும். சென்ட்ரல் பேங்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் அமங் தம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். அந்தந்த ஒவ்வொரு கண்ட்ரியினுடைய நேம் அந்த சென்ட்ரல் பேங்க்குடைய நேம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடியது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. Every nation has one central bank. It is owned by the government of the country. And the central bank அப்படிங்கிறது government உடைய bank. எல்லா பேங்க்குமே government உடைய bank தான், commercial banks எல்லாருமே. And the central bank அப்படிங்கிறது அந்த government உடைய bank. It is owned by the government of a country. The control over the entire banking system of a country is vested with this apex bank. இப்போ இந்த ரிசர்வ் பேங்கினுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்தமட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்கினுடைய கண்ட்ரோல் அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட் கையில் இருக்கும். ஓகே, பேங்கிங் சர்வீஸ் இஸ் த நர்வ் சென்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் இன் ஏ கண்ட்ரி. சென்ட்ரல் பேங்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் அமங் தம். இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்குடைய நேம் வந்து ரிசர்வ் பேங்க். Every nation has one central bank. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். இட் இஸ் ஓன்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட். இது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்கினுடைய எம்பளம். எம்பளம்னா உங்களுக்கு தெரியுமில்ல, ஒரு அடையாளம். ஸோ நம்மளுடைய இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவில் அதனுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குது அப்படின்னா மும்பை. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கிறது டெல்லி. இந்தியாவினுடைய கேபிட்டல் வந்து நியூ டெல்லி. ஆனா ரிசர்வ் பேங்குக்கு மட்டும் ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பை. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின், இதனால கவனிச்சுக்கோங்க. ஏன் சார் ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பை வச்சிருக்கிறாங்க? இந்தியாவினுடைய கமர்சியல் கேபிட்டல், பிஸ்னஸ் கேபிட்டல் அப்படின்னு சொன்னால் மும்பை தான். வர்த்தக தலைநகரம் அப்படிங்கிறது மும்பை. ஸோ அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கு கேபிட்டலாக மும்பை இருக்கிறதுனால ரிசர்வ் பேங்கினுடைய ஹெட் ஆஃபீஸும் மும்பையில் இருக்கு. இது ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்குறப்போ ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க டெல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் டெல்லி அதான் இருக்கும் இது பண்ணிடக்கூடாது, அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பை. ஜோனல் ஆஃபீஸஸ் நாலு சென்டர்ல இருக்கு, மும்பை, கல்கட்டா, டெல்லி, சென்னை. இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பத்தி ஒரு டூ மார்க்ஸ்ல கேட்பாங்க. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை ஆர்கனைஸ் பண்ணி நடத்தக்கூடிய, மேனேஜ் பண்ணி நடத்தக்கூடியவங்க யாரு அப்படின்னா டைரக்டர்ஸ். ஹவு மெனி டைரக்டர்ஸ் ஆர் இதுல இருக்கிறாங்க அப்படின்னா 21 மெம்பர் போர்ட்ஸ் இஸ் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. 21 டைரக்டர்ஸ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 21 மெம்பர் போர்டு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் 21 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அந்த 21 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின், அதனால கவனிச்சுக்கேன். 21 மெம்பர் போர்டிஸ். ஸோ இந்த 21 மெம்பர்ஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒன் கவர்னர், ரிசர்வ் பேங்குக்கு ஒரு கவர்னர் இருப்பார், அண்ட் 4 டெபுட்டி கவர்னர்ஸ் அப்பாயிண்டட் ஃபார் ஏ பீரியட் ஆஃப் 4 இயர்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின். ஒன் கவர்னர் and 4 deputy governors appointed for a period of 4 years.
இந்த 21 மெம்பர் போர்டில் ஒரு கவர்னரும் 4 டெபுட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. இவங்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 4 வருஷங்கள். நெக்ஸ்ட், 10 டைரக்டர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், வேறு வேறு துறைகளை சார்ந்த 10 டைரக்டர்ஸ், இவங்க எல்லாரையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுது. அடுத்து 2 கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், இவங்க வந்து ஐஏஎஸ் முடிச்ச அஃபிஷியல்ஸாக இருப்பாங்க, பிளானிங் கமிஷன் அந்த மாதிரியான எக்கனாமிக் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் உள்ளவங்களாக இருப்பாங்க. அண்ட் மோர் 4 டைரக்டர்ஸ், 1 ஈச் ஃப்ரம் லோக்கல் போர்டு. இந்த 4 லோக்கல் போர்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, ஜோனல் ஆஃபீஸ், இந்த 4 ஜோனல் ஆஃபீஸ்லேருந்து 4 டைரக்டர்ஸ், ஈச் ஒவ்வொரு லோக்கல் போர்டுக்கும் ஒரு டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ மும்பையினுடைய ரிசர்வ் பேங்கினுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கிறது மும்பை, ஜோனல் ஆஃபீஸ் வந்து 4 சென்டரில் இருக்குது, மும்பை, டெல்லி, கல்கத்தா, சென்னை. இதனுடைய மேனேஜ்மெண்ட் வந்து 21 டைரக்டர்ஸால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜ் பண்ணப்படுது. ஒரு கவர்னர், 4 டெபுட்டி கவர்னர்ஸ், இவங்களை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அப்பாயிண்ட் பண்ண போகிறது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இந்த 4 டெபுட்டி டைரக்டர்ஸும் 4 ஃபீல்டு சேர்ந்தவங்களை இருப்பாங்க. இவங்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 4 இயர்ஸ். 10 டைரக்டர்ஸ் இருப்பாங்க, 10 டைரக்டர்ஸ் வேரியஸ் ஃபீல்டில் இருப்பாங்க, பிஸ்னஸில் இருப்பாங்க, இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, அப்புறம் சயின்ஸ் சம்மந்தப்பட்டதில் இருப்பாங்க, எக்கனாமிக் சம்மந்தப்பட்டதில் இருப்பாங்க. இது மாதிரி 10 டைரக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அடுத்தது 2 கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், 2 கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் யார் அப்படின்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க. அப்புறம் 4 டைரக்டர்ஸ், 1 ஈச் ஃப்ரம் லோக்கல் போர்ட்ஸ். இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நமக்கு புக்கில் கொடுத்துருக்கிறது இந்த 3 ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க, லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ், ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து ரகுராம், இவருடைய பேர் வந்து ரகுராம் அப்படிங்கிற, முன்னாடி வந்து ரிசர்வ் பேங்குடைய கவர்னராக இருந்தவர். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ என்னென்னு 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் உடைய ஹெட்டிங்ஸ் மட்டும் போடலாம். ஃபர்ஸ்ட் 1 லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன், செகண்ட் 1 ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ், தேர்ட் 1 ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன், லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன், இதான் ஃபர்ஸ்ட். இது இந்தியாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் இன் வேர்ல்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நீங்கள் எக்கனாமிக்ஸ்லேயும் படிப்பீங்க, காமர்ஸ்லேயும் படிப்பீங்க, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறையா இருக்குது. IMF, வேர்ல்டு பேங்க்கு, இந்த மாதிரி நிறையா வேர்ல்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அந்த வேர்ல்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் இந்தியா வந்து மெம்பராக இருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய சார்பாக யார் அங்கே மெம்பராக இருக்கிறது அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். நெக்ஸ்ட் 1, ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். ரிசர்வ் பேங்க் சூப்பர்வைஸ்டு ஆல் த இந்தியன் பேங்க்ஸ் அண்ட் கிவ் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டு அட்மினிஸ்டர் தம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க் எல்லாத்துக்கும் சூப்பர்வைசர். அவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்களோ, என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த கைட்லைன்ஸ் படி தான் கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகணும். அதே மாதிரி இந்த கமர்ஷியல் பேங்க்ஸினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுறது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. தி நெக்ஸ்ட் 1 வந்து மானிட்டரி அத்தாரிட்டி. இந்தியாவினுடைய மணி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே, மணி எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே, இது எல்லாத்துக்கும் மெயின் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஸோ மானிட்டரி அத்தாரிட்டி இந்தியாவில் வந்து கரன்சி அச்சடிக்கிறதுலேயும் அதனுடைய அப்ரூவல் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில். 4th 1, க்ளோஸ்லி மானிட்டரிங் எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ். இந்தியாவினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை அதை ரெகுலராக மானிட்டர் பண்ணுறது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இன்ஃப்ளேஷன் வந்தாலும் டிஃப்ளேஷன் வந்தாலும் எக்கனாமிக்கல் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும், அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் 1, ப்ராம்ப்ட்லி ரெஸ்பாண்டிங் டு நீ சேலஞ்சஸ். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், அதாவது நிதி சிக்கல்களை, ஃபினான்ஷியல் பிரச்சனைகளை சமாளிக்கிறது யார் அப்படின்னோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான்.
சோ கவர்மெண்ட்க்கு வந்து ரிசர்வ் பேங்க் இந்தியா வந்து முன்னாடி கைட் பண்ணிடும், இந்த மாதிரி எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்கு, இந்த மாதிரி எக்கனாமிக் டிப்ரெஷன்ஸ் இருக்குது, நம்ம இதுல இருந்து ரெக்கவரி ஆகி வரணும் அப்படிங்கிற விஷயத்த கவர்மெண்ட்டுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கறது யாரு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் எல்லா பேங்குக்கும் லீடர், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்ஸுக்கும் லீடர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ். த ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் மீன்ஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸடு. 1935 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னும்னா அப்பிலிருந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பேங்கர் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த கவர்மெண்ட். ஸோ நம்ம இண்டிவிஜுவலா பப்ளிக் வந்து என்ன பே அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா அந்த இந்தியன் பேங்கினுடைய அக்கௌண்ட் யாரு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் தான். கமர்ஷியல் பேங்க்ஸ்ல பப்ளிக் வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், ஆனால் பப்ளிக்கு ரிசர்வ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ரிசர்வ் பேங்க் ஃபுல் அண்ட் ஃபுல்லா யாருடைய பேங்க்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பேங்க். ஸோ கவர்மெண்ட்டுடைய பேங்கரும் கவர்மெண்ட்டுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரும் யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. செகண்ட் ஒன் மோனோபோலி ஆஃப் த நோட் இஷ்யூ. இந்தியாவில் கரன்சி அச்சடிக்கக்கூடிய ஃபுல் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் இருக்குது. முன்னாடி ஒரு ரூபாய் அப்படிங்கிற நோட்டு ரிலீஸ் பண்ணாங்க, அந்த ஒரு ரூபாய் நோட்டும் காயின்ஸும் யார் இது பண்ணாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் இந்தியா அச்சடிக்க மாட்டாங்க. அந்த ஒரு ரூபாய் நோட்டும் அந்த காயின்ஸும் இந்தியா கவர்மெண்ட்டுடைய ஃபினான்ஷியல் மினிஸ்ட்ரியிலிருந்து நிதி அமைச்சகத்திலேருந்து அதை அச்சடித்தாங்க. ஸோ பேங்கர்ஸ் பேங்க். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது கவர்மெண்ட்டுடைய பேங்க்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கமர்ஷியல் பேங்க்கினுடைய பேங்க்கும் யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இப்படி நிறைய பேங்க்ஸ் இருக்கு. இந்த பேங்க் எல்லாவற்றுக்கும் பேங்க் யாரு அப்படின்னும்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சார் அதனுடைய மீனிங் எங்களுக்கு புரியல. பேங்கர்ஸ் பேங்க், பேங்கருக்கு எதுக்கு சார் பேங்க் தேவைப்படும்? இப்போ நம்ம நம்மளுடைய சேவிங்ஸை நம்ம என்ன பண்ணோம்னா பேங்க்ல டெபாசிட் பண்றோம். நமக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் தேவை, நமக்கு நிதி உதவி தேவை அப்படின்னா பேங்க்ல லோன் வாங்குறோம். அதே மாதிரி இந்தியாவில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லா பேங்க்குக்கும் எல்லா பேங்க்கும் ரிசர்வ் பேங்க்ல டெபாசிட் வச்சிருக்கணும். எல்லா பேங்க்கும் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் அந்த லோன் வசதிகளுக்காக அவங்க யார் அப்ரோச் பண்ணுவாங்கன்னா ரிசர்வ் பேங்க்கை தான். ஸோ மற்ற கமர்ஷியல் பேங்க்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுல இருந்து அந்த மற்ற கமர்ஷியல் பேங்க்னுடைய டெபாசிட்ல இருந்து அவங்களுக்கான லோன் ப்ரைசஸ் முதற்கொண்டு எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் மேனேஜ் பண்ணுறாங்க. The next point வந்து lender of the last resort. இது 2 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. lender of the last resort அப்படிங்கிறது 2 மார்க் क्वेश्चनல கேக்குறது. லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னா அதுதான் கடைசி. இப்போ பப்ளிக்ல உள்ளவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் தேவைன்னா பேங்கை அப்ரோச் பண்றாங்க. கமர்ஷியல் பேங்க் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் தேவை அப்படின்னும்னா அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ அப்ரோச் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே ஃபினான்ஷியல் ஹெல்ப் தேவை, அசிஸ்டன்ஸ் தேவை அப்படின்னும்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை யாரை போய் அப்ரோச் பண்ணா ரிசர்வ் பேங்க் தான். ஸோ இந்தியாவில் எல்லாருக்கும் பணம் கொடுக்கக்கூடிய ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபினான்ஷியல் ஹெல்ப் செய்யக்கூடியது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அதுதான் லாஸ்ட். கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி. கடன் கொடுக்கறதையும் கடன் வாங்குறதையும் கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. யாருக்கு எவ்வளவு கடன் கொடுக்கலாம், அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு கமர்ஷியல் பேங்க்கு கைட்லைன்ஸ் கொடுக்கறது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்குக்கும் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, ஒரு பேங்க்குக்கு இன்னொரு பேங்க்குக்கு மணி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, அந்த மணி செட்டில்மெண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். நெக்ஸ்ட் கிளியரிங் ஹவுஸ் சர்வீசஸ். இந்த கிளியரிங் ஹவுஸ் சர்வீசஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னும்னா ஏ அப்படிங்கிறவரு ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறாரு, அவர் பிங்கிற அவருடைய கஸ்டமருக்கு ஒரு செக் கொடுக்கிறாரு. இந்த ஏங்கிறவர் செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டுக்கான செக்கை வந்து பிங்கிறவங்களுக்கு இஷ்யூ பண்றாங்க. பிங்கிறவர் அக்கௌண்ட் வச்சிருக்கிறது எங்கன்னா இந்தியன் பேங்க்ல. ஸோ ஸ்டேட் பேங்க்ல இருந்து ஒரு செக்கு இந்தியன் பேங்க்கு பாஸ் ஆகி போகுது. ஸோ அந்த பிங்கிற கஸ்டமர் அவருடைய கிரெடிட்டார் சிங்கிறவங்களுக்கு அந்த ஸ்டேட் பேங்க் செக்கை ஃபார்வர்ட் பண்றாரு.
ஸோ ஏங்கிற கஸ்டமர்கிட்ட இருந்து ஸ்டேட் பேங்க் செக் ஆனது இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய பிங்கிறவங்களுக்கு போகுது, அங்கிருந்து சி அப்படிங்கிறவங்களுக்கு போகுது. அவர் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் நிதானமா யூஸ் பாருங்க. ஸ்டேட் பேங்க் செக்கு இந்தியன் பேங்க்கு போகுது. இப்போ இந்தியன் பேங்க்ல வந்திருக்க ஏ ஸ்டேட் பேங்கினுடைய செக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் போகுது. இப்போ இவங்களுக்குள்ள இந்த பணம் செட்டில் பண்ணக்கூடிய இந்த கிளியரன்ஸ் பத்தி சில இஷ்யூஸ் போகும். அப்ப இந்த இஷ்யூஸ் எல்லாம் யார் கிளியர் பண்றதுன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். ஒருவேளை நீங்க இங்க இருந்து ஃபாரின் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, சிங்கப்பூர் அல்லது அமெரிக்கா இங்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா, யூ மஸ்ட் ஹேவ் தட் கண்ட்ரிஸ் கரன்சி. அமெரிக்கா போறீங்கன்னா உங்கள்கிட்ட யூஎஸ் டாலர்ஸ் இருக்கணும், சிங்கப்பூர் போறீங்கன்னா சிங்கப்பூர் டாலர்ஸ் இருக்கணும். நம்மளுடைய இந்தியன் ருபீஸை கொண்டு போய் அங்கே கொடுத்தோம்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. அல்லது அது யாராவது வேல்யூ பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப குறைச்சலான வேல்யூ பண்ணி எடுத்துக்கூடிய சூழ்நிலை வரும். இப்போ நம்ம ஃபாரின் போகிறோம் அப்படின்னோம்னா நமக்கு ஃபாரின் கரன்சி தேவை அப்படின்னோம்னா அந்த ஃபாரின் கரன்சியை நம்ம யார்கிட்ட வாங்க முடியும்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வாங்கலாம். இப்போ அதே மாதிரி ஃபாரின்ல உள்ளவங்க இந்தியா வர்றாங்க, அவங்களுக்கு இந்தியன் கரன்சி தேவை அப்படின்னா அவங்க எந்த கண்ட்ரிலேருந்து வர்றாங்களோ அந்த கண்ட்ரியினுடைய கரன்சியை இந்தியன் கரன்சியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இப்போ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வச்சிருக்கிறது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆனால் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன ரேட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா அதுவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஃபார் எக்ஸாம்பிள், 75 ருபீஸ் இந்தியன் ருபீஸ் வந்து ஒன் யூஎஸ் டாலர்ஸ்க்கு ஈக்குவல் அப்படிங்கிற அந்த வேல்யூவை அக்செப்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுறது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி 75 ருபீஸ் இருக்கக்கூடிய இந்தியன் கரன்சிக்கு எவ்வளோ சிங்கப்பூர் டாலர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டையும் ஃபைனலைஸ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பார்க்குது. நெக்ஸ்ட், கலெக்ஷன் அண்ட் பப்ளிகேஷன் ஆஃப் அத்தன்டிக் டேட்டா. இந்தியாவினுடைய ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை டேட்டாஸும் கலெக்ட் பண்ணுறதும் அந்த டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ணுறதும் அந்த டேட்டாஸை மெயின்டைன் பண்ணுறதும் யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, த லாஸ்ட் ஒன் இஸ் ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ், நர்ச்சரிங் பேங்கிங் ஹேபிட்ஸ் அமங் த பப்ளிக். பப்ளிக்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு பேங்கிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பேங்கினுடைய சர்வீஸை யூட்டிலைஸ் பண்றதுக்கு இம்ப்ரூவ் பண்றது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஏதாவது சப்சிடி வருது அப்படின்னா நம்ம பேரில் வந்து ஒரு அக்கௌண்ட் இருந்ததுன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்குகிறோம் அப்படின்னோம்னா கேஸ் சிலிண்டருடைய ப்ரைஸ் வந்து 600 ருபீஸ் அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடி வந்து 120 ருபீஸ் அப்படின்னா இந்த 120 ருபீஸ் வந்து நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த 120 ருபீஸை டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு பீப்புளை கூட பேங்கிங் சர்வீஸை யூட்டிலைஸ் பண்ண சொல்லி அதை என்கரேஜ் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஸோ கிரீவியன்ஸ் செட்டில்மெண்ட் மெஷர்ஸ், இந்தியாவோட ஃபாரினுக்கும் ஃபாரின் கண்ட்ரிஸோட இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டிஸ்பியூட்ஸ், அதாவது நிதி சம்மந்தப்பட்ட விவாதங்கள், நிதி சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறது யாரு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அதே மாதிரி பேங்க்கு இடையில் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்டை அந்த மாதிரியான இஷ்யூஸை இது பண்ணுறது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். ஆல்ரெடி இன்னோ இந்தியா இஸ் அ அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கண்ட்ரி, இந்தியாங்கிறது விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு உங்களுக்கு தெரியும். அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், நாபார்டு அந்த மாதிரியான ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் இதெல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இதுபடி அதை ஆரம்பித்து வச்சு அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு சர்வீஸ் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஃபெசிலிட்டேட்ஸ் ஃபாரின் ட்ரேட். இப்போ திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு ஹொசேரி குட்ஸ்னுடைய ட்ரேடை யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் சென்டர் கூட ஒரு டீலிங் வச்சுக்கிறாரு. அப்போ இவங்களுக்கு இடையில இப்போ யூஎஸ் யூஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரேடரை பற்றி திருப்பூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவருடைய அந்த நாணயம் சொல்லக்கூடிய அந்த
அஷூரன்ஸ், அவங்க பணம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, அவங்களுடைய ட்ரூத்ஃபுல்னஸ், அவங்களுடைய சால்வன்சி, அதாவது அவங்களுடைய பணம் செலுத்தக்கூடிய திறன், இதை பற்றி எல்லாம் திருப்பூரில் இருக்கிறவருக்கு தெரியாது. அப்போ அவர் யார் அப்ரோச் பண்ணலாம்னா, ரிசர்வ் பேங்க் சார்பாக எக்ஸிம் பேங்க்னு ஒன்று இருக்கு, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க்னு ஒன்று இருக்கு, அந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க்கை போய் அப்ரோச் பண்ணா இவர் அந்த யூஎஸ்ல இருக்கக்கூடிய கஸ்டமரை பத்தி கொடுத்தாரு அப்படின்னம்னா, அந்த யூஎஸ்ல இருக்கக்கூடிய கஸ்டமருடைய பேங்கிங் கிரெடிட் பொசிஷனை பத்தி, பேங்கிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பொசிஷனை பத்தி ரிசர்வ் பேங்க் அந்த மெசேஜஸை நியூஸை கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் ஃபெசிலிட்டேட்ஸ் ஃபாரின் ட்ரேட், ஃபாரின் ட்ரேடை டெவலப் பண்றதுக்காக ரிசர்வ் பேங்க் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப். அடுத்து சப்போர்ட்ஸ் கோஆபரேட்டிவ் செக்டர். இந்தியா வந்து நிறைய கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது, அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸை மெயின்டைன் பண்ணுறது, கண்காணிக்கிறது எல்லாமே, சூப்பர்வைஸ் பண்ணுறது யாருமே, எல்லாமே யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிற பார்ப்போம். நம்ம இப்போ இன்னைக்கு பார்த்த டாபிக் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பேங்கிங் சர்வீசஸ் வந்து ஒரு ஸ்மூத்தாக ஃப்ளூயண்ட்டாக ஃப்ரீயாக பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும், அந்த சென்ட்ரல் பேங்க் தான் அந்த நாட்டினுடைய எக்கனாமிக்கல் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு மெயினான பேசிக் சிஸ்டம், நர்வ் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி இருக்கிறது, இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையில் இருக்குது, ஜோனல் ஆஃபீஸஸ் 4 ஊரில் இருக்குது. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை மேனேஜ் பண்ணுறது 21 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு, அந்த 21 டைரக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதில் ஒரு கவர்னர், 4 டெபுட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க, ஒரு 10 டைரக்டர்ஸ் இருப்பாங்க, வேறு 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 ஃபீல்டு சம்மந்தப்பட்ட 10 டைரக்டர்ஸ் இருப்பாங்க, 2 கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க, 4 டைரக்டர்ஸ் ஜோனல் பேஸில் இருப்பாங்க. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க்னுடைய ஃபங்க்ஷன்ஸ், இது வந்து 2 மார்க் கொஸ்டின், இதை தனியாக லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன் கேட்டாலோ அல்லது ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாலோ ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன் கேட்டாலோ தனியாக 5 மார்க்ஸ்லேயே கேட்கலாம். மொத்தமாக வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐன்னு கேட்டால் இந்த 3 ஃபங்க்ஷன்ஸுடைய ஹெட்டிங்ஸை போட்டு எழுதலாம். 5 மார்க் கொஸ்டினில் கேட்கும் பொழுது சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் லீடர்ஷிப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத மட்டும் கேட்கலாம், அப்போ இந்த 5 பாயிண்ட்ஸும், ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ்னு கேட்டாங்கன்னா இந்த 8 பாயிண்ட்ஸும், ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ் கேட்டால் இந்த 6 பாயிண்ட்ஸும் எழுதலாம். மொத்தமாக வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா, இப்போ நாங்கள் நீங்கள் பார்த்த இந்த 5 + 8 + 6 இந்த 19 பாயிண்ட்ஸையும் ஹெட்டிங்ஸ் போட்டு ஒரு 2 லைன்ஸ் எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகே, ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டைல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி நீங்கள் இதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி நீங்கள் எக்கனாமிக்ஸ்லேயும் படிக்க போகிறீங்க, 12th லேயும் படிக்க போகிறீங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.